கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்ததுனால வந்து எனக்கு டயர்டாவே இல்ல. நீங்களும் இங்க வாங்க, தேவையான எல்லா விஷயத்தையும் வாங்குங்க. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்து. ஒரு கல்யாணம் முடிஞ்சு வரவேற்பு. அந்த வரவேற்புக்கு வந்து பெண் வீட்டார் செய்யல, அவங்க அப்பா அம்மா சொந்தங்களுக்கு வீடு வீடாக போய் பத்திரிக்கை வச்சு வரவேற்பு கூப்பிடுவாங்க. இந்த பக்கம் மாப்பிள்ளை வீட்டார், அவங்க அப்பா அம்மா, தெரிஞ்சவங்க, நண்பர்கள் அப்படி வீடு வீடாக போய் ரிசப்ஷனில் வரவேற்பு கூப்பிடுவாங்க. அப்போ நம்மளை மாதிரி உங்களை மாதிரி எல்லாருமே வரவேற்புக்கு வாழ்த்துறதுக்கு நம்ம மண்டபத்துக்கு போயிடுவோம். நம்மளை மண்டபத்துக்கு போய் வாழ்த்து ரெடியாக இருக்கும்போது மாப்பிள்ளையும் பொண்ணும் நீங்கள் வாழ்த்திட்டு போங்க, எங்களுக்கு வேலை இருக்குது அப்படின்னு வெளிவிட்டா இருக்கும். அது மாதிரி இங்கே நடக்குது. இப்போ நாங்கள்லாம் வேலை விட்டு இல்லாத மாதிரியும், நீங்களாம் வேலை விட்டு இல்லாத ஆள் மாதிரியும் நம்மளாம் வாழ்த்து வருவோம். இந்த நிகழ்ச்சிக்கு தயாரிப்பாளர் ராஜராஜாவும் வரலட்சுமி மேடமும் எத்தனை நாள் கஷ்டப்பட்டு மாதிரி உங்களுக்கு, எத்தனை மாதங்கள் கஷ்டப்பட்டு மாதிரி இந்த ஒரு நிகழ்ச்சி அரேஞ்ச் பண்ணி நல்லபடியாக முடிக்கணும் அப்படிங்கிறக்க ஒரு தயாரிப்பாளராக அவங்க ரா போல இந்த உழைப்பை அவங்க கொட்டியிருக்காங்க. இப்போ ராஜன் சார், தினா சார், சுபாஷ் சார், மனோஜ்குமார் சார், நாங்கள்லாம் ரெகுலர் கஸ்டமர் மாதிரி பார்த்துருக்கு. இந்த உள்ளூர் கோடாங்க பாங்கல்ல, அது மாதிரி நாங்கள் யார் வந்தாலும் டிண்டு அடிச்சுட்டு வாழ்த்துட்டு போயிடுவோம். இதே வேலையில் இது தொழிலாக போச்சு இது. ஆனால் நம்ம கல்வி விஸ்வநாத சார் அவர்லாம் இதுக்கெல்லாம் வந்து வாழ்த்துறதுக்கு அவர் பெரிய மனசு இருந்திருக்கு. அவருக்கு வந்து அவர் வந்து டைம் ஒதுக்கி இங்கே வந்து எல்லாத்தையும் வாழ்த்தலாம் வந்து இங்கே உட்காந்துருக்காரு. இப்போ வரலட்சுமி மேடம் அவங்கள்ட்ட எனக்கு வேலை இருக்குன்னு போயிட்டாங்க. அவன் ஹீரோவும் போயிட்டார். அப்புறம் இசை வெளியிடனாவே இந்த இவ்வளோ நாயகன்பாங்க, இவ்வளோ நாயகன் யார், மியூசிக் டைரக்டர், அவரையும் காணோம். அவர் யூனிட் தலைவர் வந்திருக்காரு பார்த்துருக்கு, ஆனால் மியூசிக் டைரக்டரை காணோம். எனக்கு அது வந்து கொஞ்சம் வருத்தமாக இருக்கு. நாங்கள்லாம் கிடந்து இங்கே வந்து கிடக்கிறோம், இப்போ புரியல. ஆனால் ஒன்று தயாரிப்பாளர் என்ன பண்ணு, கதாநாயகன், கதாநாயகி, மியூசிக் டைரக்டர், இவங்களாம் ஒரு இவங்களா முடிகிற வரைக்கும் என்றைக்கு டைம் இருக்கோ அந்த டயத்தை நீங்கள் அவங்கள டேட்டு வாங்கி இந்த விழாவை நடத்திருக்கணும். இப்போ நாங்கள் இது என்ன பிரயோஜனம், வரலட்சுமி மேடம் இந்த படத்தோட மெயின் கேரக்டர், அவங்க தான் கதாநாயகி. அவங்க ஃபுல்லாக இருந்தால் தான் மீடியாக்கெல்லாம் கவர் பண்ணி செய்தி வெளிப்போவோம். எதுக்கு இந்த விழா? இப்போ நான் வந்து இதெல்லாம் சொல்லாமல் அப்படி ஒரு ஒரு வாழ்த்து போயிருக்கலாம். அந்த வாழ்த்தும் சரி அவருக்கு, அது நீங்கள் குறை இறக்கி வச்சுங்களே, அப்புறம் முழு முழுச்சு வாழ்த்துருக்கோம். பெண்களுக்கு பாதுகாப்பாக என்னென்ன பண்ணுவோம் அதை முதல்ல பண்ணணும். எங்களுக்கு பெண்களுக்கு வந்து பஸ்ஸில் சீட்டு கொடுத்துட்டாலோ, பெண்களுக்கு கையில் 1000 ரூபா இது பண்ணிட்டாலோ, அதெல்லாம் எங்களுக்கு வந்து ஒரு உதவி தான். பாதுகாப்பு கேட்குறது சட்டங்கள் கடுமையாக இருக்கணும் சார். ஒரு பாலியல் குற்றவாளிக்கு சட்டங்கள் கடுமையாக இருக்கணும். அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்குறோமோ அந்த தண்டனை வந்து மக்களுக்கு தெரியணும். மக்கள் முன்னாடி இந்த மாதிரி இது குற்றவாளி தண்டனை கிடைச்சா தான் அடுத்த ஒரு பெண்ணை தருவதுக்கு ஆண் பயப்படுவான். எங்கேயோ செய்தியை கேட்கறது, செய்தியை கைதி ஆகுறது, செய்தியை ஜெயிலுக்கு போகிறது, எவனுக்கு பாதிப்பு வரும், எவனுக்கு பயம் வரும்? ஒரு மாணவி மேலே ஒரு ஆசிரியர் கை வச்சனா கையை வெட்டுங்க சார். அடுத்து ஏதாவது ஆசை இருக்குதுப்பா, அந்த தைரியம் வருமா? ஒரு பெண் மேலே ஒரு பெண்ணை ஒருத்த கற்பச்சோன்னா நடுவடிச்சு சுடுங்க. அவனை டிவியில் காட்டுங்க, சும்மா லைவில் மற்றலாம் லைவில் காட்டுறிய, யார் வந்து மைக்கு நீட்டுறது? சி தியேட்டருக்கு போய் வெளியே வந்த உடனே படம் எப்படி இருக்கு? ஆஹா, ஓ, வாய்ப்பே இல்லை, சூப்பர், அதான் சொல்லி போகிறோம். இருக்கட்டும், இது இது வந்து பொழுதுபோக்கு, இது இது ஒரு இது இது ஒரு சைடு. அதே மாதிரி ஒரு பொண்ணு ஒருத்தன் தொட்டானா அவன் கூட தண்டனையை இதே கேமராக்கள் சூழ்ந்து உங்கள் எல்லா சேனலும் ஒழுபரப்புங்க சார். எல்லா மக்களும் பார்க்கணும். அப்போ அந்த மாதிரி ஒரு உணர்வு உள்ளவன், அந்த மாதிரி ஒரு நோக்கம் உள்ளவன், பெண்களை தப்பாக நினைக்கிறவன்,
அது பார்க்கும்போது அவனுக்கு பயம் வரும். ஒரு பொண்ணு அந்த நோக்க போகும்போது அந்த விஷுவல் உனக்கு வரும், ஆகா நம்மளும் நாளைக்கு பண்ணிடுவாங்கன்னு. அந்த மாதிரி வந்தால் தான் அந்த நாடு திருந்தும், ஏன்னா திருந்தாது அரசி மிகப்பெரிய விட்டு அடையாளம். நன்றி, வணக்கம். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்க லாகாது பாப்பா. கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயங்கொள்ள லாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவன் முகத்தில் து என விமிழ்ந்து விடு பாப்பா. அப்படின்னு அன்னைக்கு நம்ம பாரதியார் வீரமா முனிவர் பாரதியார் சொல்லிட்டு போனார். நான் அவர்கிட்ட ஒரு பிச்சை எடுத்து ரெண்டு வார்த்தையை மட்டும் மாற்றிக்கிறேன், ஏன்னா அதுதான் கருப்பொருள், அரசுடைய கருப்பொருள். ஓடி விளையாடு பாப்பா, ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா. கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. பாதகம் செய்பவரை கண்டால் என்பதை, பெண்களை பலாத்காரம் செய்பவர்களை கண்டால் நீ பயங்கொள்ளல் ஆகாது பாப்பா. கத்தியை எடுத்து விடு பாப்பா, அவன் குடலை உருவி விடு பாப்பா. எவனா இருந்தாலும் சரி, அவன் உயிர்நிலை இருக்கக்கூடாது. பெண்கள்லாம் அவ்வளோ கேவலமாக போச்சா? அதுக்கு ஒன்றே ஒன்று குடிதான் காரணம். சும்மா அந்த போர்டில் குடி குடியை கெடுக்க, அதை விட நீ தாண்டா கெடுக்கிற எல்லாரையும். இந்த யாவன் ஆரம்பித்தானோ அவன் தான் கெடுக்கிறான். போடுறானுக்கு பாரு போர்டில் குடி குடியை கெடுப்பான், புகை கேன்சர் நாய தெரியுதுல்ல. குடி குடிக்கிறது வேண்டாம் வச்சிருக்க கடையை, குடியை கெடுக்கிற கடை ஏன் வச்சிருக்க எனக்கு தெரியாது. இவனை கத்தியால குத்தனா, யார் இதை உருவாக்கணும் இருக்கானே, அவனை நான் ஒரு கத்தி எடுத்து குத்திடுறேன். எனக்கு தெரியும் குத்தனா உயிர் போயிடும்னு. அப்போ நான் போர்டு எழுதி வச்சிடுறேன், நான் குத்தினால் கத்தி உயிர் போய்விடும், விட்டு என்ன. நான் தெரிஞ்சது நீ அதான்டா போர்டு போடுற. என்ன போர்டு போடுற? புகை பிடித்தால் கேன்சர், கேன்சர் உயிர் கொல்லி தானே. அப்போ ஏன் அந்த புகை, ஏன் அந்த சிகரெட், ஏன் இந்த புகையில இதை உருவாக்கி அந்த கம்பெனிக்கு லைசன்ஸ் தர்றது சென்ட்ரல் கவர்மெண்டா? யாரு அந்த கம்பெனி மூடுறா? குடி குடிய கேட்கிற மூடுறா, நாய கடைய மூடுறா. போட்டு கடையை திறந்து வச்சுட்டு இவர் கடையில சரக்கு வாங்கி அங்கேயே குடிக்கலாமா? கடையை சரக்கு வாங்கி அங்கேயே குடிக்கலாம், ஆனா அதை குடிச்சிட்டு மோட்டர் பைக் ஓட்டக்கூடாதான். என்ன போதுனாலுங்க, என்ன போதுங்க நம்ம ஆச்சு, நம்ம ரொம்ப அக்கறைங்க. அதில் எத்தனை ஆயிரம் கோடி இந்த அரசியல் சம்பாதிக்கிறான். அரசியல்வாதியில் எத்தனை பேருக்கு அந்த பிராந்தி கடை சொந்தம்? மூடாத, எழுதுகிற வேலை வச்சுக்காத. இனிமே யாரை ஏமாத்துற? நான் எல்லாரையும் கேட்குறேன், ஸ்டேட் இல்லை சென்டர்லேருந்து கேட்குறேன், எல்லாரையும் கேட்குறேன். என்ன ஸ்டேட்டுனா வேண்டியவங்க என்ன ராஜன் இப்படி பேசிட்டார் நினைக்க கூடாது, அது கொஞ்சம் பயம் இருக்குன்னு. அண்ணே இல்ல பயம் இருக்கு இல்ல, ஒரு பெரிய திட்டம் போட்டு சென்ட்ரல்ல என்னன்னா பெரிய நிதி ஜிஎஸ்டி எல்லாம் மாசத்துக்கு ஒரு 1.5 லட்சம் கோடி வருது, அது போட்டு இந்த மதுவால் உனக்கு எவ்வளவு வருது, நான் ஜிஎஸ்டி மூலம் கொடுக்குறேன், மதுக்கடையை மூடு அப்படின்னு அவங்க போட்டா. ஏன்னா ரெண்டு பேருமே குஜராத்தில் பிறந்தவங்க, காந்தி மட்டும் குஜராத்தில் பிறக்கல, பிரதமர் மோடி அங்கே தான் பிறந்தார், மரியாதைக்குரிய அமித்ஷாவும் அந்த குஜராத்தில் பிறந்தார். அதனால் அவங்க செய்யலாம் என்ற ஒரு வேண்டுகோள். தயாரிப்பாளர் என்ற முறையில் நாங்கள் ரெண்டு பேருமே எந்த காம்ப்ரமைஸுமே பண்ணிக்கவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் நாங்கள் 1 ரூபா கூட நாங்கள் செலவு பண்ணுறதுக்கு நாங்கள் யோசிக்கவே இல்லை. அது வந்து பணம் எப்படி தான் வருது எப்படி தான் போகுதுன்னே தெரியவே தெரியாது. முதல் நாள் ஷெட்யூலில் 1 நாளைக்கு 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் எனக்கு செலவு வச்சாங்க. அன்னைக்கு தெரியாது சினிமானா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது நிச்சயமாக தெரியாது. ஏன்னா அன்னைக்கு போட்ட பட்ஜெட் வந்து 2-3 லட்சம் ரூபாய் தான் என்கிட்ட சொன்னாங்க. அவருக்கும் ஒன்றும் புரியல, எங்களுக்கும் ஒன்றும் புரியல, எப்படி தான் போகுதுன்னே தெரியல. 10 நாள் போட்ட பட்ஜெட்டு தாண்டி போயிட்டே இருக்கு படம். ஒன்றே ஒன்று தான், எந்த ஒரு காரணத்தை கொண்டும் படத்தை நம்ம நிறுத்தவே கூடாது. இந்த படத்தை எடுத்து முடிக்கணும்னு நினச்சோம், ஆனால் எங்களுக்கு எவ்வளவு தடங்கள் வந்துச்சு தெரியுங்களா? முக்கியமாக எங்களுக்கு இயக்குனர் பக்கம் இருந்து பெரிய தடங்கள். வெளியில் என்னால் சொல்லவே முடியாத அளவுக்கு இன்றைக்கி நான் வேதனையில் இருக்கேன். இன்றைக்கி உங்கள் முன்னாடி வந்து ஒரு தயாரிப்பாளர் அப்படின்னு பெருமையாக காலரை தூக்கி நிறுத்துறது பெரிய விஷயமே கிடையாது.
இன்னைக்கு வந்து இசையமைப்பாளர் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்குலாம் ஒரு குறையா தெரியலாம். நேற்று இரவு வரைக்கும் அவர் எங்களுக்கு பாடலை முடிச்சு கொடுக்கவே இல்லைன்றது உங்களுக்குலாம் யாருக்காவது தெரியுமா? அந்த பாட்டை அவுட் போட்டு இன்னைக்கு இந்த இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு நாங்கள் பட்ட பாடு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அவ்வளவு வேதனை. ஒவ்வொரு நாளும் பாட்டு ரெக்கார்டிங்கு, அதாவது இயக்குனர் இல்லைனாலும் அந்த இடத்துல ஏற்கே ராஜராஜா சார் இயக்குனரை உட்காந்து இந்த படத்தை நாம் முடிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் உண்மையை சொல்லணும்னு நாங்கள்லாம் தூங்கி கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் ஆச்சு. ஏன்னா நாங்கள் வச்ச தேதி 14, அந்த தேதிக்கும் எங்களுக்கு இசையமைப்பாளர் ஒத்துழைப்பு கொடுக்கல. உடனே ஐயா கிட்ட தேதியை மாற்றி வாங்கி மறுபடியும் இன்றைக்கி இந்த தேதியில் இந்த விழாவை வச்சுட்டோம். இந்த தேதிக்கும் இசையமைப்பாளர்கிட்ட நான் இன்றைக்கி காலையில் கூட ஃபோன் பண்ணுறேன். இத்தனைக்கு இது என் பார்ட்னருக்கு தெரியாது. நான் அவரை இன்வைட் பண்ண போகிறது கூட அவர்கிட்ட நான் சொல்லலை. அப்படி இருந்தும் நிகழ்ச்சிக்கு வரலை அப்படின்னும் பொழுது நமக்கு வலிக்குது இல்லை? ஒரு நாள் கூட அவங்களுக்கான பணத்தை நாங்கள் நிறுத்தினது இல்லையே. என்னைக்காச்சும் நாங்கள் வந்து அவங்களுக்கான பணத்தை நாங்கள் இது அரசியோட ஷெட்யூலில் இருந்த யூனிட்டில் இருந்த யாரை வேணாலும் நீங்கள் இன்றைக்கி கேட்டு பார்க்கலாம். ஒரு நாள் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சுன்னா 5 மணிக்கு என்னோடய அசிஸ்டன்ட் காஞ்சனா உட்கார வச்சிருவோம். எல்லாருக்கும் வவுச்சர் போட்டோம். 6:30 to 7 மொத்த பேருக்கு 1 ரூபாய் இல்லாமல் பணத்தை நாங்கள் ஷெட்யூலில் எல்லாருக்கும் நாங்கள் கொடுத்துருக்கோம். எங்களுக்கு இத்தனைக்கு எனக்கு நான் நிறைய விஷயங்கள் நிறைய கற்றுக்கிட்டேன். இப்போ முழுக்க முழுக்க பணங்களை நான் ஆன்லைன் பேமெண்ட் நிறைய பண்ணியிருந்தேன்னா கூட எனக்கு நான் ஜிஎஸ்டிலேருந்து நிறைய விஷயங்கள்லேருந்து நான் இது பண்ணியிருக்கலாம். கேஷ் பேமெண்ட்டை நாங்கள் நிறைய கொடுத்துருக்கோம். எல்லாருக்கும் ஒரு நாளும் நாங்கள் இல்லைன்னு முகம் சுழித்தவங்களே கிடையாது. அது யூனிட்டில் இருந்த எல்லாருக்குமே தெரியும். எல்லோரும் எங்களை பாராட்டுறாங்க. அதே மாதிரி படத்தில் நடித்தவங்க சரி, கார்த்திக் ராஜுலேருந்து அபிஷேக்லேருந்து மணிஷாலேருந்து ஹாசினியிலேருந்து எல்லாருமே என்னை வந்து ஓடி வந்தவொடனே அம்மாண்டா வந்து ஓடி வந்து பிடிச்சிக்குவாங்க. இல்லைன்னா டார்லிங் டியர் இப்படி வந்து நாங்கள் யாருமே அவங்கள வந்து ப்ரொடியூசருன்ற கெத்து நாங்கள் என்றைக்குமே யாருக்கிட்டையும் காட்டினதே கிடையாது. எல்லாரையும் ஒரு குடும்பமாக தான் நாங்கள் வந்து பார்த்து இன்னி வரைக்கும் அந்த படத்தை நாங்கள் வந்து கொண்டு வந்துட்ருக்குறோம். இன்றைக்கி இயக்குனர் இல்லைனாலும் அந்த இடத்துல இயற்கை ராஜராஜா சாரை நான் உட்கார வச்சு இன்றைக்கி அவர் அந்த படத்தை முழுக்க முழுக்க கொண்டு வந்து இன்றைக்கி நாங்கள் ஒரு என்ன சொல்கிறது, இன்றைக்கி உங்கள் முன்னாடி இந்த ட்ரெய்லரை காட்டும் போது தான் எனக்கு உண்மையிலேயே மனசுக்கு கொஞ்சம் நிறைவாக இருந்துச்சு. முக்கியமாக இந்த படத்தில் 4 பாடல்கள். நிலவை பார்த்திபனுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்கிறேன். சகியை பாடல் உண்மையிலே நல்லா வந்திருக்கு. கானா பிரபா அவரு கூட இன்றைக்கி வரவே இல்லை. அவருக்கு இசையமைப்பாளர் பக்கம்ருந்து வந்தவர், அதனால் அவருக்கு நாங்கள் இன்வைட் பண்ணவே இல்லை. உண்மையை சொன்னால் இருந்த டென்ஷனில் அவரையும் மறந்துட்டோம். அருண் பாரதிக்கிட்ட நாங்கள் இந்த மாதிரி டைட்டில் சாங் வேணும், படத்தில் வந்து முக்கியமான பாடலாக உன்னோட பாடல் இருக்கணும்ப்பா அப்படின்னு சொன்ன உடனேயே அங்கேயே ஆன் ஸ்பாட்டில் உட்காந்து அழகாக எங்களுக்கு எழுதி கொடுத்தார். அதுக்கடுத்து தான் நான் எழுதின பாடல் ஒரு பெண்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டியக்கூடிய ஒரு பாடலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நதியை அடங்காதே அணைக்குள் முடங்காதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலை இன்றைக்கி நான் எழுதி இன்றைக்கி உங்கள் முன்னாடி வந்து ஒரு பாடலாசிரியராக இதுக்கு முன்னாடி நான் நிறைய எழுதியிருக்கேன், ஒரு 30 பாடல்கள் எழுதியிருக்கேன். ஆனால் என்னோட தயாரிப்பில் நான் எழுதின வரிகள் இன்றைக்கி உங்கள் முன்னாடி இருக்கும் பொழுது மனசுக்கு எனக்கு கொஞ்சம் நிறைவாக இருக்குது. ஒவ்வொரு விஷயங்களையும் நாங்கள் தயாரிப்பாளர்ன்ற முறையில் பார்த்து 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 யாருக்கும் குறைகளே இல்லாத அளவுக்கு தான் நாங்கள் இன்னி வரைக்கும் நடந்துக்கிட்டோம். படத்தை எவ்வளோ மெருகேற்ற முடியும், எவ்வளோ சிஜி ஷாட் வேணும், என்னென்ன வேணும், எல்லா ஃப்ரீடமும் கொடுத்து தான் நாங்கள் இன்றைக்கி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியது யார்? டைரக்டர் தானே, மியூசிக் டைரக்டர் தானே. ஏன் எல்லாரும் இப்படி பண்ணுறாங்க? ஒரு பெண் தயாரிப்பாளராக உள்ளே வரணும்னா எல்லாருக்குமே கிள்ளுக்கறியாக இருக்குமா? மனசு வலிக்குதுங்க ஒவ்வொரு நாளும். உண்மையாக சொல்லணும்னா நான் ரொம்ப சந்தோஷமாக இன்றைக்கி இந்த மேடையில் பேசியிருக்கணும். ஐயா என்னை மன்னிக்கணும். ஏன்னா இன்றைக்கி நான் வருத்தப்படுவேன்னு சொல்லி இன்றைக்கி யாரும் நினச்சிருக்க மாட்டாங்க. உண்மையிலே என்னோடய மனசு ரொம்ப வேதனையில் தவிச்சதுனால தான் இன்றைக்கி நான் உங்கள் எல்லாருக்கிட்டேயும் உண்மையை பேச வேண்டியதாகிடுச்சு.